அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிபிசி டாக் ஷாப். நான் உங்கள் ஃபாத்திமா ரினோசா. பயங்கர மழை இன்றைக்கி கொழும்புல தொடர்ந்து 2-3 நாட்களாக. திடீர்னாப்பில் மழை வருது, திடீர்னாப்பில் நிற்கிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓன்று பேஞ்சிட்ருக்கு. சோவன மழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேலே 6 மணிக்கு பிடிச்ச மழை 7.5-8 மணி வர காட்டிலும் பேஞ்சிட்ருக்கு. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. உங்கள் ஏரியாலலாம் எப்படி, நல்லா இருக்கீங்களா? அண்ட் நாளுக்கு நாள் சில சில நல்ல விஷயங்களும் கேள்விப்படுறோம், சில சில பயமான விஷயங்களும் கேள்விப்பட்டுருக்கோம். எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் இன்றைக்கி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்துங்க எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது, அது உங்களுக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும். இலங்கை வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதா, இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பண்டாரவளையில் பிந்துலுவேவ அப்படிங்கிற ஏரியாவில் நதீஷா ரஷ்மிகா அப்படிங்கிற ஒரு 25 வயதான யுவதி கடந்த 3ஆம் தேதி நிமோனியா காய்ச்சல் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்கள வந்து அடுத்த நாள் அவங்களுடைய ஃபேமிலி அயலவர்கள் எல்லாரும் சேர்ந்து இறுதி சடங்குகளை செஞ்சு 4ஆம் தேதி மயானத்தில் சவப்பெட்டிக்குள்ளே போட்டு அடக்கம் செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்களை அடக்கம் செஞ்சு 3 நாட்கள் ஆன நிலையில் இன்னைக்கு காலையில் அந்த யுவதியினுடைய அப்பா நதீஷாவினுடைய அப்பா வந்து அந்த ஏரியாவுக்கு போயிருக்காரு. போன இடத்துல தங்களுடைய பிள்ளையினுடைய சமாதியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயானத்துக்கு போயிருக்காரு. போன டைமில் பார்த்தீங்கன்னா மயானத்தில் பார்த்தோன்னே அவருக்கு பெரிய ஷாக்கிங், என்னடா இது நடந்திருக்குன்னு அவர் அலறி பக்கத்து வீட்டாக்களெல்லாம் கூப்பிட்டு ஏரியாக்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தா என்ன நடந்திருக்குன்னா, மயானத்தை வந்து தோண்டி அதுக்குள்ளே உள்ள சவப்பெட்டியை வெளியே எடுத்து சவப்பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே உள்ள அந்த யுவதியினுடைய சடலத்தை வெளியே எடுத்து நிர்வாணமாக்கி தூக்கி வீசியிருக்காங்க யுவதியை. இது எப்படின்னா, அந்த வந்து தோண்டின சந்தேக நபர் வந்து அந்த மயானத்துக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு தண்ணீர் டேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சவலையும் எடுத்து பக்கத்தில் உள்ள மண்வெட்டியும் எடுத்து அங்கேருந்தான் எடுத்துகிட்டு போய் அதை ஃபுல்லாக தோண்டி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பதுளை பண்டாரவளை போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே சிஐடியினர் வந்து அங்கே வந்திருக்காங்க, போலீஸாரினர் வந்து அங்கே வந்திருக்காங்க. வந்து சடலத்தை எடுத்துகிட்டு போய் நீதவான் முன்னிலையில் வந்து இது பண்ணி திரும்ப பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை அடக்கம் செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடக்கம் செஞ்சுருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு இன்னும் வெளியே வரல. பட் அந்த இடத்துல எப்படி இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கும் பொழுது உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குங்க. இப்படி நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா, இதுக்கு என்ன காரணம், பின்னணி என்ன? ஒரு புதைக்கப்பட்ட ஒரு பிணத்தை வந்து தோண்டி எடுத்து ஒரு யுவதி 25 வயதான ஒரு யுவதியினுடைய பிணத்துக்கு கூட நம்ம நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லாத நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம். அதனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து தேடி விசாரிச்சிட்ருக்கிற செய்தி வந்து இன்றைக்கி ஹீரோ நியூஸ்லேருந்து, அததரண நியூஸ்லேருந்து, தமிழ் ஊடகங்கள்லேருந்து பரபரப்பாக பேசிகிட்ருக்கிற ஒரு விஷயமாக இந்த செய்தி வந்து போயிட்டுருக்கு. பாருங்கள், இன்றைக்கி அந்த சிறுமி கிடையாது, அந்த யுவதியினுடைய தகப்பன் அந்த ஏரியாவுக்கு போகலன்னா வேறு யாராச்சும் அந்த பக்கம் போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. இல்லைன்னா அந்த பக்கம் யாரும் பெருசாக, மயானம் பக்கம் பெருசாக யாருமே போக மாட்டாங்க. எத்தனை நாளைக்கு அப்புறம் அது கண்டுபட்டிருக்கும், என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இதில் வந்து புதைச்சி 3 நாள் தான் ஆகியிருக்கு, 4ஆம் தேதி புதைச்சிருக்காங்க, இன்றைக்கி 7ஆம் தேதி, இன்றைக்கி காலையில் தான் நடந்திருக்கு சம்பவம். நினைக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. பண்டாரவளையில் நடந்திருக்கு இந்த சம்பவம், என்ன ஆகியிருக்கு அதுக்கப்புறம்னு தெரியாது. இது யார் பண்ணாங்கன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை. இதை வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிச்சிட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த செய்திகளை நாளைக்கு நாளன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம நாட்டில் வந்து பொருட்களினுடைய விலை அதிகரிப்பு, மக்கள் வந்து பஞ்சத்தில் வீழ்ந்திருக்காங்கன்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. நேற்று நம்ம பார்த்ததில் வந்து புள்ளி விபரவியல் திணைக்களம் சொல்லியிருந்தது, நம்ம நாட்டில் 50 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து வறுமை கோட்டின் கீழ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து வெளியாகிருக்கு, என்னென்னா நம்ம நாட்டில் 34 லட்சம் குடும்பங்களினுடைய வருமானம் வந்து சரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேராதனிய பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரல அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அவர் சில விஷயங்களை வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, நம்ம நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் 34 லட்சம் குடும்பங்களினுடைய வருமானம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மொத்த குடும்ப அலகுகளில் 60.5% வருமானம் குறைஞ்சிருக்காம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக பெருந்தோட்டத்துறையில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 170,000 குடும்பங்களினுடைய வருமானம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட 45 லட்சம் குடும்பங்கள் வந்திருக்கான், இதில் 27 லட்சம் குடும்பங்களினுடைய வருமானம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு
கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. முதலாவது பெருந்தோட்டத்துறை, ரெண்டாவது கிராமப்புறங்கள் உள்ள மக்கள், மூணாவது நகர்ப்புற மக்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை சுமார் 3.6 மில்லியன் வந்து இருக்காங்களாம். இதுல இந்த மொத்த 3.6 மில்லியன் மக்கள்ல கிட்டத்தட்ட 950,000 குடும்பங்கள் வந்து இருக்காங்களாம். அந்த 950,000 குடும்பத்துல கிட்டத்தட்ட 500,000 குடும்பங்கள் வருமான சரிவு ஏற்பட்டிருக்கு குடும்பத்துக்குள்ளன்னு சொல்றாங்க. ஸோ பெருந்தோட்டத்துறையாக இருந்தாலும் சரி, கிராமப்புற மக்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற மக்களாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுக்கு மாத்திரமில்லை எங்களுக்கு மாத்திரமில்லை எல்லாத்தையும் வந்து தாக்கி இருக்கு இந்த பொருளாதார நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம். நேத்து வந்து நான் ஒரு தெரிஞ்சவங்களோட கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஜென்ரலாக நம்ம வந்து முன்னாடியெல்லாம் பேசுவோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அடுத்து என்ன செய்ய போறீங்க, இப்போ எல்லாம் எப்படி போயிருக்கு லைஃப், அப்படி தான் கேட்போம். இப்போ எடுத்தாலே என்ன பேசுறாங்க தெரியுமா, எப்படி நம்ம முட்டை சாப்பிட்றது, எப்படி நம்ம மீன் சாப்பிட்றது, என்னதான் நாம பண்றது, இப்போ இந்த ஜனாதிபதி என்னதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இது என்னன்னா நார்மலா கிராமப்புற மக்களினுடைய மனநிலை, சும்மா நார்மலான ஒரு மக்களினுடைய சாதாரண குடிமகனினுடைய மக்களினுடைய மனநிலைக்கு வந்து இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அடிமட்டத்தில் பிரச்சனைகளை வச்சுட்டு தான் பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய மனங்களை வந்து ஊன்றி போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எப்படி வாழ்றது, கரண்ட் பில்லு கூட்டியிருக்கு, தண்ணி பில்லு கூட்டியிருக்கு, மீன் விலை கூட்டியிருக்கு, கோழி விலை கூட்டியிருக்கு, வெளியே போனால் வந்து எல்லாமே வந்து போஜரி, எல்லாத்துலேயும் ஒரு கலப்படம், என்னத்தை தான் பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்பொழுது நார்மலாக வீட்டில் இருக்கிற வீட்டில் உள்ள பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு மன அழுத்தம் ஒன்று ஏற்படுது இல்லையா. அந்த மன அழுத்தத்தை தான் இந்த அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பொய்னா நீங்கள் ஒரு விஷயம் வந்து நினச்சி பாருங்க, சும்மா உங்களுடைய சொந்தக்காரங்க நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால், இப்போ நாம் நினைக்கிறோம் கிராமப்புற மக்கள் தான் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறோம், ஆனால் முழுக்க முழுக்க கொழும்பு பகுதியில் உள்ள நகர்ப்புற அந்த சேரிப்புற மக்கள் இந்த ஃப்ளட்லலாம் வசிச்சிருக்காங்க இல்லையா, தொடர்மாடி குடியிருப்புகள்லாம் இருக்கிற மக்களுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைகள் வந்து இருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கொழும்பு மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, நகர்ப்புற மக்கள் பாதிக்கப்படலைன்னு நீங்க சொல்ல முடியாது. கிராமத்தில் உள்ளவன் சரி ஒரு கறிமிளகாயோ இல்லைன்னா கத்தரிக்காயோ வெண்டைக்காயோ வந்து வீட்டில் வந்து நட்டி வச்சு தேவைன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டு அவன் சமைச்சிருவான். ஆனால் இங்கே உள்ளவன் ஒரு பச்சை மிளகாயை 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கு. அப்போ எப்படி நாங்கள் வந்து கறி சமைக்கும் போது பச்சை மிளகாய் போடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நிஜமான ஒரு விஷயம் தானே இது. வீட்டில் பொதுவாக இப்போ எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி வந்து முற்றம் இருக்குதுன்னு மண் இருக்குது, நாங்கள் வந்து ஒரு பச்சை மிளகாய் செடியை வச்சுருப்போம், ஒரு வெண்டி செடியை வச்சுருப்போம், கத்திரிக்காய் செடியை வச்சுருப்போம். நாம் சமைக்கும்பொழுது ஒரு 2 பச்சை மிளகாயை பறிச்சிட்டு வந்து நம்ம வந்து சமைப்போம். அது வந்து நமக்கு அது தெரியாது. ஆனால் அதே 2 பச்சை மிளகாயும் அதே கருவேப்பிலை கொப்பையும் வந்து நம்ம இங்கே வாங்குறது வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குவோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை கொப்பு, மற்ற கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் 1-2 வாங்கும்பொழுது ஒரு பெரிய தொகையை கொடுத்து வாங்குவோம். ஆனால் ஓரளவு கிராமத்தில் உள்ள மக்கள் ஓரளவு நல்லா தான்ப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. எனக்கு அதை நான் ரொம்ப டீப்பாக நினச்சி பார்க்கும்பொழுது ஆமாம் இல்லை உண்மைதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு. அதுதான் பாருங்கள் ஒரு நாட்டினுடைய பொருளாதார தாக்கம் வந்து எங்கே ஃபஸ்ட்டு போய் தாக்கம் செலுத்தும்னா பெண்களுடைய தான், பெண்களுக்கு தான் போகும், ஸ்ட்ரைட்டாக ஆண்களுக்கு போகாது. பெண்கள் கேட்டதான் ஆண்கள் வந்து கொடுப்பாங்க, வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை சமைப்பாங்க பெண்கள். பொதுவாக வீட்டு தலைவிகள் பெண்கள் தானே, நிர்வாகம் பெண்கள் இருந்தாலே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அரசியலில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், எந்த ஒரு நலவு ஏற்பட்டாலும் பெண்களைத்தான் ஃபஸ்ட்டு வந்து தாக்கும் அப்படிங்கிறது வந்து தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிற ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் அவர்களோட டீமுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாத்திரையில் மிகப்பெரிய ஒரு மகளிர் மாநாடு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு காலியில் பார்த்தீங்கன்னா என்ன ஜனம்பா, எவ்வளோ பெண்கள்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதில் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக், ஹரிணி அமரசூரி அவர்கள், லால்காந்தை, இப்படி அந்த ஜேவிபியினுடைய கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த காலி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பல பெண்களும் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்னன்னா அவங்க வந்து இப்போ எல்லாருமே பொதுவான கூட்டங்களை வச்சு கட்சி கூட்டங்களை வச்சு கட்சி பிரசாரங்களை நடத்திட்டு போகிறாங்க. ஆனால் அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய அண்மைய கால நடவடிக்கைகள், அண்மைய கால அந்த சில விஷயங்களை செயல்களை பார்க்கும் பொழுது பெண்களை வந்து அங்கே டார்கெட் பண்ணுறாங்க. எங்கே அடித்தா சரியாக போய் சேரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், எங்கே ஒரு விஷயத்தை கொண்டு போனால் கரெக்டாக போய் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு என்பிபி அப்படிங்கிற தேசிய மக்கள் சக்திக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சதுனால தான் அவங்க வந்து சரியாக அந்த பெண்களை வந்து டார்கெட் பண்ணி பெண்களிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பெண்களை மாநாடு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 2,000-3,000 பேர், 2,000 மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெண்கள், முஸ்லீம் பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள் எல்லாருமே இங்கே, சிங்கள பெண்கள் மட்டும்தான் அங்கே மீட்டிங்க்கு போகிறாங்கலாம் கிடையாது, எல்லாருமே போகிறாங்க.
அது வந்து ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ரெவல்யூஷன் மாதிரி தான். பெண்களை வைத்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. எங்கே சொன்னால் வந்து கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த அந்த உளவியலாக வந்து சில விஷயங்களை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துறது வந்து ஜேவிபியினுடைய வெற்றிக்கு வழிவகுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா இன்னும் சொல்ல முடியாது. இவ்வளோ கூட்டத்தை கூட்டுற ஜேவிபிக்கு கடைசி டைமில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்கப்பான்றது தான் எல்லாரும் சொல்கிறது. பட் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரே ஒரு கட்சி வந்து ஜேவிபி தான். எஸ்ஜேபி வேணாலும் சொல்லிடலாம், பிஜேபி பொதுஜன பெருமுனை வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் வந்து அனுரகுமார் அவர்கள் வந்து என்னதான் மக்களை கூட்டினாலும் கடைசியில் என்ன நடக்கும்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி யுக்தி அப்படிங்கிற ஆப்ரேஷன், அதாவது நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதாள குழுக்கள், போதை கடத்தல்கள் செய்தவங்க இவங்க எல்லாம் வந்து பிடிச்சி உள்ள போடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ் வந்து பிரதி போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனுடைய தலைமையிலும் இலங்கையில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிபர்களுடைய அந்த மேற்பார்வையிலையும் வந்து கிட்டத்தட்ட 200 போலீஸ் வீரர்கள், 200 ராணுவ வீரர்கள், 200 விசேட அதிரடி படையினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமை அமைச்சு தேடுதல் வேட்டையை வந்து செஞ்சாங்க. இந்த தேடுதல் இங்கே வந்து பெரிய மாஃபியா, அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்கில் அதில் ஒரு கட்டம் கட்டமாக இருக்கும். சில படங்களை நம்ம பார்க்கும்பொழுது பெரிய தலை இருக்கும், ஆனால் போதை பொருள்களை கடத்தும் பொழுது சின்ன சின்னவங்களை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே விசாரித்தா தான் உனக்கு மேலே யார் இருக்கான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய தலைவர் இருப்பான். அவன் வந்து குளோபலி அவன் பெரிய ஒரு ஃபேமஸ் ஆனவன் ஒருத்தர் இருப்பான், ஆனால் அவன் பேர் தெரிஞ்சாலும் அவனை ஆள் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த போதை பொருள், இந்த பாதாள உள்ள கோஷ்டினருக்குள்ள ஒரு பெரிய மாஃபியா, பெரிய நெட்வொர்க் இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன ரேஞ்சில வந்து பிடிக்கிறவங்க விக்கிறவங்களை தானே நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்கு. ஆனாலும் வந்து இப்போ இவங்க இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இந்த போதை ட்ரக்ஸ், கஞ்சா இது எல்லாமே வந்து ரைடு பண்ணி வந்து கையகப்படுத்துறதன் காரணமாக போதைப் பொருள் பாவனையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா போதைப் பொருள் தட்டுப்பாடு, பிடிச்சி வித்தா வந்து பிடிச்சிடுறாங்க, இப்படியான நிலைமை இருக்கிறதுனால இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்மசியில் போயிட்டு சில அந்த ஹெவி ட்ரக்ஸாக இருக்கும் இல்லையா, ரொம்ப அந்த சொல்லுவாங்க சில சில மாத்திரைகளை வந்து குடிச்சா போதையாகிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான மாத்திரைகளை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால மருந்தகங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லியிருக்கு, டாக்டர் வந்து எழுதி கொடுக்குற அந்த மருந்து சீட்டுகள் இல்லாம நீங்க வந்து அந்த மருந்துகள் கேட்குற மருந்துகளை கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போதைப் பொருளை யூஸ் பண்றவங்க தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தவனுக்கு 4 நாளைக்கு அப்புறம் வந்து கஞ்சாவோ ஐஸோ இல்லைனா ஹெரோயினோ இது கிடைக்கலன்னா அவன் வந்து தள்ளாடுவான், அவனுக்கு மேலெல்லாம் நடுங்கும்னு சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் நடுங்குமா தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறவன் 1 நாளைக்கு குடிக்கலனா. ஸோ அப்படியான ஆட்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது போக இந்த 20 நாளுக்குள்ளையும் இந்த December 17 டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,476 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணலை, பிடிச்சி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 20 நாட்களையும் பார்த்தீங்கன்னா 54,090 ரைடு நடந்திருக்கான் நாடளாவிய ரீதியில். அப்போ எத்தனை இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு பாருங்க. இதில் 2,453 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 1,549 பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு ஒரு அவங்களையெல்லாம் மறந்து அவங்க ஒரு பழைய நிலைமைக்கு ஆளாகி அவங்களை திருத்தி அனுப்புறதுக்கு வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,334 பேரை வந்து தடுத்து வச்சு இதுவரைக்கும் வந்து தடுத்து வச்சு விசாரிக்கிறாங்களான்னு சொல்லப்படுது. இது வரைக்குமே கிட்டத்தட்ட 23-24 லட்சம் கஞ்சா செடிகள் இப்படி கிலோ கணக்கில், அபின் ஹெரோயின் ஆஷு குஷு அதுக்கப்புறம் ஐஸ் இப்படி கஞ்சா இப்படி வெரைட்டியான நிறைய வெரைட்டியான போதைப் பொருட்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மொத்த அது அது என்ன சொல்ல பெருமதி. இது வரைக்கும் இந்த 20 டேஸ் 21 டேஸுக்குள்ள கையப்பற்றப்பட்ட பொருட்களுடைய போதைப் பொருட்களுடைய பெருமதி பார்த்தீங்கன்னா 96,38,93,050 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல மிகப்பெரிய இன்னொரு விமர்சனம் என்னன்னா, விமர்சனம்
போலீஸார் பிடிக்கிறாங்க கஞ்சாவையோ அபினியோ இல்லைனா ஏதோ சம்திங் என்ன தேவைனாலும் பிடிச்சி அவங்க முழுசாக கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க எங்கே ஒப்படைக்கிறாங்க இல்லைனா அதை அழைச்சிடுறாங்களா எடுக்கிறாங்களா இல்லை திரும்ப அதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய சஜித் அவர்கள் கூட நேற்று வந்து விமர்சிச்சிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம நாட்டில் இருந்துட்டுருக்கு. இவ்வளோதான் நான் இன்றைக்கி வந்து இந்த செய்தியில் வந்து எடுத்துகிட்டு வந்தது. நல்லது நடக்கட்டும், அதுக்கு நம்ம வந்து பாராட்டன்மை ஒழியாக நம்ம வந்து விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் நேற்று வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவங்க சொன்னாங்க என்னென்னா, அவர் கூட சொன்னவர் உளவுத்துறையிலேருந்து ஒருத்தர் வந்து சொன்னது என்னென்னா, நல்லது தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் தான், ஆனால் வந்து பெரிய ஆட்களை வந்து பிடிங்களேன், இது வரைக்குமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த 26,000+ பேர் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கீங்க, புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பியிருக்கீங்க, ஒரு பெரிய தலையாச்சும் இருக்கா, ஒரு பெரிய ஆளாச்சும் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா? ஆனால் இல்லை. ஆனால் நீங்கள் பிடிச்சது எல்லாமே ரோட்டில் நிற்கிறவன், அங்கே நிற்கிறவன், போக்கில் உட்காந்துட்டு இருக்கிறவன், அவங்கள தானே பிடிச்சி வச்சுருக்கீங்க, முடிஞ்சால் பிடிங்களேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக நான் பார்த்துருந்தேன். ஸோ இதுதான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பண்டாரவேல சம்பவம் நினச்சாலே பா ஒரு மாதிரியாக இருக்குது, அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எங்களுடைய சேனல் சிஜிசி டாக் ஷாப் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா, தேங்க்யூ.